ಕಳಂಗುದಕ ದಿಮಿದಕ ತದಿಂಗಿಣತೋ ಸತ್ತಡೆ ಬುದಡೆ ಬುದಜ್ಜಂ ತಡೆ ಕುದಡೆ ಬುದಜ್ಜಂ ತಡೆ ಕುದಜ್ಜಂ ಸಜ್ಜಂ ತಡೆ ಕುದಡೆ ಕುದಜ್ಜಂ ತಡೆ ಕುದಡೆ ಕುದಜ್ಜಂ ತಡೆ ಕುದಜ್ಜಂ ಸಜ್ಜಂ ದರಡದ ತಳಂಗುದಗ ದತ್ತಡೆ ಕುದಾದಕ ತಡೆ ಕುದಾ ಕಡಿದಡೆ ಕುದಾ ತರಗಡದಡೆ ಕುದಾ ತತ್ತಡೆ ಕುದಕ ತಡೆ ಕುಕಡಿದಡೆ ಕುತರಗಡದಡೆ ಕುದಾ ಕರಿ ತಣ ಜನು ದಿಮಿ ಕರಿ ತಣ ಜನು ದಿಮಿದ ತದ್ದಿತ್ತ ಕಿಟತೋ ಸತ್ತಾಂಗ ದಿತ್ತ ಕಿಟತೋ ತತ್ತಾಂಗ ತ ಕಿಟತೋ ತತ್ತಾಂಗ ದದ್ದಿಂಗೆಣ್ಣತ್ತು ತದ್ದಿಂಗೆಣ್ಣತ್ತು ತದ್ದಿಂಗೆಣ್ಣತ್ತು ತದ್ದಿತ್ತ ಕಿಟತೋ ತತ್ತಾಂಗ ದಿತ್ತ ಕಿಟತೋ ತತ್ತಾಂಗ ದ ಕಿಟತೋ ತತ್ತಾಂಗ ದ ಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ ನಿರ್ಗುಣ ಪರಬ್ರಹ್ಮ
ಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ, ಓ ಶಂಭೋ ಶಿವ ಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ, ನಿಮಿತ ದಿಮಿತ ದಿಮಿ ದಿಮಿ ಗಿಡ ಗಿಡ ತೋ ಮದಂಗ ಮುನಿ ವರ ಬಂದಿದ ಈಶಾ ಸರ್ವ ದಿಗಂಬರ ವೇಷಿದ ವೇಷ ಮದಂಗ ಮುನಿ ವರ ಬಂದಿದ ಈಶಾ ಸರ್ವ ದಿಗಂಬರ ವೇಷಿದ ವೇಷ ನಿತ್ಯ ನಿರಂಜನ ನಿತ್ಯ ನಡೇಶ ಈಶಾ ಸರ್ವೇಶ ಸರ್ವೇಶ ದಿಮಿತ ದಿಮಿತ ದಿಮಿ ದಿಮಿ ಗಿಡ ಗಿಡ ತೋ ಮದಂಗ ಮುನಿವರ ಬಂದಿದ ಈಶಾ ಸರ್ವ ದಿಗಂಬರ ವೇಷಿದ ವೇಷ ಮದಂಗ ಮುನಿವರ ಬಂದಿದ ಈಶಾ ಸರ್ವ ದಿಗಂಬರ ವೇಷಿದ ವೇಷ ನಿತ್ಯ ನಿರಂಜನ ನಿತ್ಯ ನಡೇಶ ಈಶಾ ಸರ್ವೇಶ ಸರ್ವೇಶ ಶಂಭೋ ಶಂಭೋ ಶಿವ ಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ வணக்கம். நலன் பெறும் நவராத்திரியில ஒரு அழகான நவராத்திரி மேலாக்கு தாங்க வந்திருக்கோம். மேலா அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்காக நிறைய படைப்புகள் நிறைய விஷயங்கள் வந்து வைத்திருப்பாங்க. அந்த வகையில இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு கொழுதான ஞாபகம் வரும். ஸோ கொழுல வைக்கக்கூடிய பொம்மைகள், அதுவும் வந்து காஞ்சிபுர ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் வந்து நமக்காக இங்க வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம முன்னோர்கள் 200 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்திய பாத்திரங்கள், அந்த அபூர்வ காட்சிகள்லாம் நமக்காக வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்டால்ஸ்லயும் நமக்கான டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நவராத்திரி மேலாவோட ஆர்கனைசர் கீர்த்தி வாசு சார் இங்க இருக்காரு. ஸோ இந்த நவராத்திரி மேலாவோட எக்ஸாக்டா என்ன, அவருக்கோட நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தியும், இந்த வருஷங்களா நடந்துட்டு இருக்கு இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த வருஷத்துல அப்படிங்கறத பத்திலாம் நிறைய கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நவராத்திரி அப்படின்னாலே இது ஒரு பண்டிகைங்க. நம்ம கலாச்சாரம், நம்ம பாரம்பரியம், இது எல்லாத்தையும் நம்ம திரும்ப கொண்டு வரதுக்காக தான் இந்த அக்ரஹாரம் சார்பா நவராத்திரி ஷாப்பிங் மேலா அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லா விதமான ஒரு நவராத்திரிக்கு என்னென்ன தேவையோ அனைத்து விதமான பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கும். அது பொம்மைகள் ஆகட்டும், இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஆகட்டும், இல்லை சாரி புடவைகள் அவங்களுக்கு உண்டான எல்லாமே ஒரே இடத்துல சேர்றதுக்காக இது அக்ரஹாரம் சார்பாக இந்த அற்புதமான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ஏன்னா இந்த எக்ஸிபிஷன்ல வந்து பல விஷயங்களை வந்து நீங்க வந்து காமிச்சிருக்கீங்க. நிறைய கைவினை பொருட்கள் வந்து தன்னைத்தானே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி உற்பத்தி பண்ண பர்சன்ஸும் இங்க வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க.
ஆமாம். இந்த வருடம் என்ன ஸ்பெஷாலிட்டி அங்கே இருக்குது சார்? இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கிற உணவு வகைகள், அது கிராமத்துலேருந்து என்ன ஆரோக்கியமான வாழ்க்கை இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் தான் இருக்குது. அந்த கிராமத்துலேருந்து எல்லாரையும் வரவழைச்சி அவங்களுக்கு இலவசமாக அந்த ஸ்டால்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த விதமான கட்டணமும் இல்லை. அந்த கைவினை பொருட்களாக இருக்கட்டும், ஏன்னா கிராமத்தில் இருக்கிற ஆரோக்கியம் சிட்டிலையும் வரணும். நம்ம உணவு வகைகளில் மாறுபட்டிருக்கு, அது வந்து உண்மையான உணவுகள். நம்ம பாரம்பரியமாக என்னெல்லாம் சாப்பிட்டுட்டோம் அது எல்லா உணவு வகைகளும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்கள் உபயோகித்த, இது வந்து கிடைக்காத ஒரு பொக்கிஷம் எங்கே, முன்னோர்கள் 200 வருஷத்துக்கு முன்னாடி உபயோகித்த பாத்திரங்கள், 1000-2000 வருஷத்துக்கு உபயோகப்படுத்தின அந்த காயின்கள், இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கண் முன்னாடி கொண்டு வரதுக்காக இந்த காலத்துலலாம் பாத்திரங்களை பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஒரு ஒரு பாத்திரமும் கோதாவரி காவேரி அப்படிங்கிற மாதிரி அந்த பாத்திரங்களை அங்கே நாங்கள் வச்சுருக்கோம், எல்லோரும் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த பழையதை ஞாபகப்படுத்தணும். அப்போ நம்ம கிராமத்து விளையாட்டுலாம், விளையாட்டு போட்டிகளில் இந்த பல்லாங்குழி அது எல்லாமே இங்கே வச்சுருக்கோம் டிஸ்பிளே. எல்லோரும் இந்த காலத்தில் நிறைய பேர் மாறுபட்டு போயிட்டாங்க, இந்த கிராமத்தை நோக்கிய பயணம், அதனால இதுதான் ஸ்பெஷல். இந்த தரம் நம்ம மேலா வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு, பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சோ இது எத்தனை வருடங்களா நடந்துட்டு இருக்கு? சோ என்ன டிஃபரன்சஸ் இருக்கு இந்த வருடங்கள்ல? இது வந்து 4 இயர்ஸா நடக்கிறது. சோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல நடக்கும் அது, ஓகே, சென்னை அண்ட் தென் காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், ஓகே. சோ எல்லா பிளேசஸ்லயும், சோ ஒரு ஒரு பிளேசஸ்ல இருக்கிற அந்த பாரம்பரியம் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து எடுத்துன்னு போய் அந்த ஏரியாவில் இருக்கிற லொக்கேஷனில் இருக்கிற பர்சன்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வி ஆர் ஆர்கனைசிங். ஓகே, ஸோ இது 3 டேஸ் நடக்கும் எப்போவுமே. நம்மது பார்த்தீங்கன்னா பிராமின் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு தான் இருக்குது அங்கே. பார்த்தீங்கன்னா சத்து மாவு எல்லாமே ஹோம்மேட்ஸ் தான் எல்லாமே. நம்மக்கிட்ட இஞ்சி பூண்டு சேர்க்காது, சாம்பார் பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடி எல்லாமே. நம்ம ஸ்பெசிஃபிக்கே வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே இருக்குது. எது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி, கும்பகோணம் ஃபில்டர் காஃபிலேருந்து மோர் மிளகாலேருந்து எல்லாம் ஐட்டம்ஸும் நான் கிடைக்கும். நம்ம aimmotto.com இருக்குது, அதில் ஆன்லைனில் கூட நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போது நாச்சியார் கோவிலேருந்து அகரகாரம் பித்தளை பாத்திரங்கள், நம்ம ப்ராடக்ட் எல்லாமே நாச்சியார் கோவிலேருந்து வர வச்சு பிராமின் அவங்க வீட்டில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிராமின் வீட்டில் கதவு இல்லாத வீடு கூட இருக்கும், ஆனால் இந்த ஃபில்டர் காஃபி இல்லாத வீடு எங்கேயுமே இருக்காது. அது மாதிரி ஃபில்டர் காஃபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி சம்மந்தப்பட்ட டவரா செட் எல்லாமே இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா முறுக்கச்சி, இப்போ தீபாவளி டைம் வர வருது, எல்லா வீட்லேயும் அதிகமாக முறுக்கு சுடுவாங்க, அதனால் அவங்களே வாங்கி வச்சுப்பாங்க. அதனால் இவங்க இங்கே சென்னையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாச்சியார் கோவில் போயிட்டு வரணும்னா டிரான்ஸ்போர்ட் செலவே 1000 ரூபா ஆகும். அதை மிச்சம் பண்ணுங்கிறதுக்காக நாங்களே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். அகரகார சாப்பாடு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா கோல்டன் பிளேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க.